நீண்டகால தீர்வை நோக்கி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது நீண்டகால தீர்வை நீண்ட நேரம் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இன்றைய தேவையாக பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து பல கிராமங்கள் வெள்ளத்தால் முழுகி இருப்பதையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. புன்னைக்காவல் போன்ற கழிமுக பகுதிகளில் தண்ணீர் வந்து கடலில் உள்வாங்குகிறதா, இல்லை தண்ணீர் இன்னும் வடிய தொடங்கியிருக்கா, அப்படியே தான் இருக்கா, அங்கே இந்த என்ன மாதிரி நிலைமை இருக்குது, உதவிகள் நிறைய இடங்களில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்கள்லேருந்து இப்போ எங்களுக்குமே நிறைய தகவல் வருது, நாங்களும் அரசனுடைய கவனத்திற்கு தொலைக்காட்சி மூலமாக நியூஸ் சொல்ல மூலமாக கொண்டு சொல்கிறோம். உதவிகள் கிடைக்காததுக்கு என்ன காரணம், அங்கே இருக்கிற நிலவரம் என்ன சார்? சார், இப்போ வந்து ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே ஃபுல் ஃப்ளட்ஜ் தான் வேலையில் இருக்குது. எந்த உதவி செய்தாலும் ரிலீஃப் டீம் மூலமாக தான் செய்ய முடியும். ஏன்னா பல இடங்களுக்கு அக்சஸ் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பால் கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சு சப்ளை பண்ண ஃபுல் ஸ்வங்கெலாம் வேலை செய்துட்டு இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடியது ரிலீஃப் டீம்ஸ் மூலமாக தான் கொடுக்க முடியும். மற்ற இடங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கனால, தூத்துக்குடி உண்மையிலேயே மிக அதிகமான பாதிப்பு உள்ளாகி இருக்கின்ற காரணத்தினால அந்த இடங்களை அக்சஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்விஃப்ட் ஆக்ஷன் சொல்லலாம், இறங்கி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் அந்த எப்படியெல்லாம் வந்து அதை மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது முழு வீச்சில் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அதுக்காகத்தான் இங்கே அமைச்சர்கள்லாம் வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய இளைஞரணி எங்களுடைய மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த பணிகளை கண்காணிப்பதற்கு. அது எல்லா வேலைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்டத்திற்கும் உயர் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவங்க வந்து ஒவ்வொரு டீம் போட்டிருக்காங்க. எல்லா டீம்ஸும் வந்து களத்தில் இருந்துட்டு இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்திருக்குது. எனவே முழு அளவில் அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை மிக வேகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில மீட்பு படை களத்தில் இருக்கிறதா பார்க்க முடிகிறது. முப்படைகளுடைய உதவியும் கேட்டிருக்கதா தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டாங்க. முப்படைகளுடைய உதவி, ராணுவம், கடற்படை, விமானப்படையுடைய அவங்க வீரர்கள் வந்துட்டாங்களா, அவருடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு, எப்போ வரப்போறாங்க? சார், இப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு நைட்டு மழை எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் முடியும். இன்னைக்கு இரவு வந்து மழை கொஞ்சம் குறைந்ததுன்னா அதற்கான தேவை ஒருவேளை பெருசு பெரிய அளவில் இருக்காது. ஆனா நிச்சயமாக மழை இன்னும் அதிகரித்தது என்று சொன்னால் நம்ம வந்து நிலைமை வந்து இப்ப திரும்ப பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்ப நீங்க இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து டெலிபோன் வந்து பிஎஸ்என்எல் குறிப்பா அந்த பிஎஸ்என்எல் வந்து இன்னைக்கு சுத்தமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து கம்யூனிகேஷன் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து அந்த கள நிலவரங்களை முழுமையாக நமக்கு அக்சஸ் பண்ணுவதே ஒரு பெரிய சிரமமாக சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மழை நமக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துன்னா நாளைய தினம் கொஞ்சம் எளிதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஆனால் மாநில அரசை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு கீழே இறங்கி வேலை செய்ய முடியுமோ அதை வந்து கீழே இறங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம கொண்டக்கூடிய வழிமுறைகளை கையாண்டு கொண்டு. உங்கள் துறை சார்ந்த ஒரு கேள்வி, பால் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிறதுக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கோம்? தம்பி, நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே நான் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கூட 20 டன் மில்க் பவுடர் வந்து அம்மாபாளையம், திருச்சி, நம்முடைய அம்பத்தூர், ஈரோடு போன்ற பகுதியிலேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கு. பக்கத்து மாவட்டங்களுக்கு பால் பாக்கெட் டிரான்ஸ்போர்ட், நாங்கள் முழு வீச்சில் ரெடியாக இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து எகைன் அந்த எங்களுடைய சேலஞ்ச் என்னென்னா, தனியார் பால் கூட இப்போ வந்து அக்சஸ் பண்ண முடியாது, அவங்களும் வர முடியாது. யாருமே அந்த ஒரு இடத்துல நிறுத்தப்படுவாங்க. ஒன்லி இதை வந்து ரூட் பண்ணது வந்து இந்த ரிலீஃப் டீம்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். ரிலீஃப் ஒர்க்கர்கள் டீம் சொல்லி அதை எவ்வளவு சேலஞ்சஸ் பண்ண முடியும். நான் இப்போ திருநெல்வேலி தான் வந்திருக்கேன். இந்த 3 மாவட்டத்திற்கு உள்ள மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். எனவே நாங்கள் எவ்வளவு பெஸ்ட்டாக நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் பண்ணிவிடும். மக்கள் வந்து பேனிக் அடைய வேண்டாம். அவங்க பால் வாங்க முடியாதவங்க பால் பவுடர் கூட வாங்கிக்கலாம். என்னப்பா சப்ளை பண்ணுங்க, நாங்கள் சப்ளை பண்ணுங்க, நான் தயாராக இருந்துட்டு இருக்கோம். நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காங்க சென்னையை போல விரைவாக மீட்போம், தென் மாவட்டங்களையும் மீட்போம், தென் தமிழ்நாட்டையும் மீட்போம் என்று தெரிவித்திருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருக்கார், சென்னையை போல விட்டுவிடாதீர்கள், துரிதமாக செயல்படுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கார். நீங்கள் பேசுவதற்கு எது வேணாலும் பேசலாம். இதே தொலைக்காட்சியில் நான் புள்ளி விவரங்களோட கடந்த காலங்களையும் இதையும் ஒப்பீட்டளவில் பேசுறதை நான் வரேன். 2021 எடுத்துக்கிட்டோம், நாங்கள் பொறுப்பேற்ற உடனே அன்னைக்கு ஒரு சாதாரண மழை பெஞ்சு எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னு நம்ம கண்கூட பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தோன்னா எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 1000 ஆண்டுகள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இவ்வளவு பெரிய ஒரு மழை பெய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அன்இமேஜினபிள் இந்த ரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாங்கள் மழையை பார்த்து பார்த்து பழகிறாங்க.
ஆனாலும் கம்ப்ளீட் எங்களுடைய சீசனல் ரெயின் முடிஞ்சு எல்லா ரிசர்வாயரும் ஃபுல்லாது அப்படி இடமலை 650 mm மழை பெஞ்சிருக்குன்னா அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். இதுதான் சிச்சுவேஷன். நீங்கள் வந்து தூத்துக்குடியில் பெய்திருக்கூடிய மழை அல்லது திருநெல்வேலியில் பழகிருக்க மழை, வெஸ்டர்ன் காட்டில் மணிமுத்தாரு பாசனத்துக்கு மேலே பெய்திருக்கிற மழையெல்லாம் அசாதாரணமான மழை. பெருமழையின் கூட கனமழை பெருமழை அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, இது அசாதாரணமான மழை. இந்த அசாதாரண சூழ்நிலையை கையாண்டது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது சும்மா பேசுவதற்கு அழகாக இருக்கும். ஆனால் களத்திலிருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் மக்களுக்கு ஒரு குறை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அசாதாரணமான சூழலை சாதாரணமாக கையாள முடியாது, ஆனால் மக்களுக்கான அனைத்து உதவிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம், அமைச்சர்கள் அதிகாரிகள் களத்தில் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை களத்தில் இருந்தாலும் கூட எங்களோடு இணைந்து என்ன பணிகள் நடைபெற்று கொண்டன, என்ன செய்திருக்கு என்பதை விரிவாக நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியை திரு மனோ தங்கராஜ். நீங்கள் உங்களுடைய மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தொடர்வதற்கு நாங்கள் வெளிவிட்டு அடுத்த கருத்தாளர்கள் சொல்கிறோம். நன்றி இணைந்தமைக்கு.